ப்ளஸ் டூ வணிகவியல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணிகவியல் பாடத்தில் இரண்டாவது பாடம் மேலாண்மை செயல்பாடுகள் இதுவரையிலும் வணிகவியலில் ஒன்றாவது பாடமும் ஆறுலேருந்து பதினஞ்சு வரலும் வீடியோ கிளாஸ் பார்த்துருக்குறோம் இப்போ நாம் ரெண்டாவது பாடம் வணிகவியல் பாடத்தில் ரெண்டாவது பாடம் மேலாண்மை செயல்பாடுகள் இதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மேலாண்மை என்பதற்கான வரைவிலக்கணம் அதுக்கான செயல்முறைகள் எல்லாமே பாடம் ஒன்றில் பார்த்துருப்போம் இந்த படத்தில் என்ன மேலாண்மை பணிகள் மேலாண்மை பணிகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து முதன்மை பணி ரெண்டாவது பணி இது ஒரு சின்ன பாடம் தான் முதன்மை பணியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ முதன்மை பணி அப்படிங்கிறது திட்டமிடுதல் அமைப்பாற்றல் பணியமர்த்தல் இயக்குவித்தல் செயல் ஊக்கமளித்தல் கட்டுப்படுத்தல் ஒருங்கிணைத்தல் இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ இதில் வந்து முதல்ல திட்டமிடுதல் பிளானிங் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன் திட்டமிட வேண்டும் திட்டமிடுதல் என்பது என்ன வேணும் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் திட்டமிடுதல் என்பது முன்கூட்டியே முடிவெடுப்பதை குறிக்கிறது திட்டமிடுதல் என்பது வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான மதிப்பீடு எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அதை எப்படி செய்யணும் எங்கே செய்யணும் யார் மூலியமாக செய்யணும் இதை கணக்கீடு தான் திட்டமிடுதல் அடுத்தது ஒழுங்கமைத்தல் ஆர்கனைசிங் ஆர்கனைசிங் எப்படின்னு நடத்தினா திட்டமிட்ட செயல்பாடுகளை பிரித்து பணிகளை பிரித்து வழங்குவது இந்த பணியை யாருக்கு வழங்கினா நல்லாயிருக்கும் யார் செய்வாங்க அந்த பணியாளர்கள் யார் அவங்களுக்கு இந்த பணியாளர்கள் நியமிச்சிருக்கிறோமா இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி தான் ஆர்கனைசிங் அடுத்து ஸ்டாஃபிங் பணியமர்த்தல் பணியமர்த்தல் என்றால் பணியாளர்களை தேர்வு செய்து திறமையான பணியாளர்களை பணிக்கு அமர்த்தல் அப்போ தான் அந்த வேலை சிறப்பாக நடைபெறும் அப்போ அந்த பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது பதவி உயர்ப்பது ஓய்வூதியம் ஆனவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது இது எல்லாம் அந்த பணிக்கு பணியை சிறக்க செய்யும் அடுத்து டைரக்டிங் அதாவது இயக்குவித்தல் இயக்குவித்தல் அப்படின்னு நிறுத்தினா அந்த வேலைகளை நம்ம வந்து ஒரு டைரக்ட் பண்ணுறது அதாவது செயலோக்கம் அளித்தல் முன்னிலை இருத்தல் வழிகாட்டுதல் மற்றும் கீழ்நிலை பணியாளரும் தொடர்புபடுத்தல் இது எல்லாமே சேர்ந்தது தான் இப்போ இந்த டைரக்டிங் என்னென்ன வகையில் கையா கையாளலாம் அப்படின்னு ஒரு கம்பெனியில் சுற்றறிக்கை வெளியிடலாம் அறிவுறுத்தல் கையேடுகள் வெளியிடலாம் செய்தி மடல்கள் வெளியிடலாம் அறிவு பலகை வைக்கலாம் கூட்டம் கூட்டலாம் பங்கேற்பு இயக்கங்கள் நடத்தலாம் இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த பணியாளர்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிவிக்கலாம் அடுத்து கட்டுப்படுத்தல் கண்ட்ரோலிங் இப்போ ஊ ஊழியர்களை கட்டுப்படுத்த ஊக்கம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இது ரெண்டு தான் வந்து கட்டுப்படுத்தல் செயல்பாடுல வருது ஏன்னா ஊக்க ஊதியினா இன்க்ரிமெண்ட்டு பதவினா ப்ரொமோஷன் இந்த ரெண்டுக்காக தான் பணியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா சரி நம்ம வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய கருவி இது ரெண்டு அடுத்து கோஆர்டினேஷன் ஒருங்கிணைத்தல் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு நடத்தினா அனைத்து பணியாளர்களுடைய பணிகளையும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கணும் அப்போ தான் என்ன ஆகுன்னா அந்த பணி வந்து சிறக்க செய்யும் உதாரணம் இதை வந்து திட்டமிடணும் அடுத்து ஒழுங்கமைக்கணும் பணிக்கு அமர்த்தணும் அதை இயக்கணும் செயலூக்கம் அளிக்கணும் கட்டுப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு செய்யணும் இத்தனையும் செஞ்சால் தான் அந்த பணியாளருக்கு சிறக்க செய்வார் அடுத்து மோட்டிவேட்டிங் செயல் ஊக்கம் அளித்தல் செயல் ஊக்கம் அப்படின்னு நினைத்தனா ஒரு வேலையை சிறப்பாக விரைவாக செய்து முடிகிற பணியாளருக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அல்லது பணம் சார்ந்த ஊக்குவிப்பு கொடுக்கணும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அல்லது அவருக்கு வேறு ஏதாவது சலுகைகள் செஞ்சு தரணும் அப்படி செஞ்சோம்னா அவர் மேலும் அந்த பணியை சிறப்பாக செய்வார் அடுத்த துணை பணி அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னோவேஷன் புதுமைப்படுத்தல் இந்த வியாபார உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வியாபார பொருள்களுமே புதுமைப்படுத்தல் மூலமாக விற்பனை அதிகமாகிறது ஏன்னா நுகர்வோர் என்ன செய்கிறாங்கன்னா புதுமைப்படுத்தல் இருந்தால் தான் திறமை திருப்தி அடைகிறார்கள் எனவே ஒரு பொருள் உற்பத்திங்கிற பொழுது அந்த பொருள் புதுமைப்படுத்தல் இருக்கணும் அதே மாதிரி தயாரிப்பு செலவு குறைவு போன்றவை புதுமைப்படுத்தல் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அதனுடைய செலவும் கம்மியாகுதுன்னா விற்பனை செலவு கம்மியாகும் அப்போ என்ன விற்பனை கம்மியாகிறப்போ பொருள் வந்து விற்பனை ரூபாய் கம்மி பொருள் அதிகமாக விற்கும் அப்போ இது ஒரு நேசனில் வரும் அடுத்து பிரதிநிதித்துவம் ரெப்ரென்டேஷன்ஸ் பிரதிநிதித்துவம் அப்படின்னு என்னத்தினா ஒரு மேலாளர் இருக்காருன்னு வச்சுக்க ஒரு கம்பெனியில் அவர் வந்து அந்த நிறுவனத்தின் பணியாக பிரதிநிதியாக செயல்பட வேண்டும் அவர் என்ன செய்யணா அந்த மேலாளர் கம்பெனியினுடைய வாடிக்கையாளர் சேவை அளிப்பவர்கள் அரசாங்க அதிகாரி வங்கி நிதி நிறுவனம் தொழிற்சங்கம் இவற்றுடன் தொடர்பு கொண்டு கம்பெனியினுடைய ரிலேஷன்ஷிப் அதை வளர்க்கணும் அடுத்து டிசிஷன் மேக்கிங் முடிவெடுத்தல் முடிவெடுத்தல் அப்படின்னா ஒவ்வொரு பணியாளரும் ஒரு அமைப்பின் ஒவ்வொரு பணியாளரும் ஒவ்வொரு நாளும் முடிவெடுக்கிறார் என்ன வேலையை செய்யலாம் என்ன செய்யலான்னு அதை அவருடைய பணியின் தன்மைக்கேற்ப மாறுபடும் அடுத்து கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா தொடர்பு தொடர்பு அப்படின்னு நினைத்தனா ஒரு நபர் மற்றவர்களுக்கு கருத்துக்களை அல்லது எண்ணங்களை பரிமாற்றம் செய்தல் இதுதான் இது வந்து அமைப்பில் ரொம்ப முக்கியமானது அப்போ தான் அவருக்கு என்ன செய்ய போகிறாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் அப்போது இதோட இந்த பாடம் முடிந்தது மாணவர்கள் இதில் வந்து ரொம்ப சின்ன தான் இருக்குது இப்போ வந்து ஒரு ஒன் மார்க் கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேள்வி இருக்கும் புக்கின் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்தது டூ மார்க் கேள்வி திட்டமிடல் ரெண்டாயிரம் செயலோக்கம் கட்டுப்படுத்தல் மேலாண்மை துணைப்பின் திட்டமிடல் பயன்பென் பாரம்பரிய பழமொழி திட்டமிடுதலுக்கு பயன்படும் பாரம்பரிய பழமொழி என்ன அப்படின்னா இதற்கான விட பன்னெண்டாம் பக்கத்துக்கு பாருங்க செயல்படுவதற்கு முன் நீங்கள் சிந்தியுங்கள் அல்லது ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் இந்த ரெண்டு பழமொழியை நீங்கள் எழுதலாம் அது மாதிரி மற்ற கேள்விகள் மூணு மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கேள்வி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் மேலாண்மை முதன்மை பணிகள் பணியமர்த்தல் புதுமைப்படுத்தல் ஒருங்கிணைத்தல் தகவல் தொடர்பு இதெல்லாம் தெரியும் அடுத்தது பெருவினாக்கில் மேலாண்மை பல்வேறு முக்கிய பணிகள் முக்கிய பணி கொடுத்துருக்குறாங்க துணை பணியை நீங்கள் பார்த்துங்க இந்த பாடம் முடிவடைந்த மாணவர்களே இந்த பாடத்தை நன்கு படுத்த அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் அடுத்தது பாடம் மூன்றில் சந்திப்போம் நன்றி